ஓகே சார், வணக்கம். நான் வந்து தனிகை தியாகராஜ் பேசுகிறேன். நம்ம நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 33 வருஷமாக இருக்குது. கோமதிய மண்டகம்னு சொல்கிற லேஅவுட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக 120 ப்ராஜெக்ட் மேலே ரன்னிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சார் வந்து கஸ்டமர் இங்கே வந்திருக்காரு. இதோட சிறப்பு நாசம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், சார் சொல்லுவார் இப்போ. வணக்கம் சார். வணக்கங்க. நம்ம வந்து வந்து இடம் வாங்குறதா இருந்தால் நம்ம என்ன பார்ப்போம்னா ஒரு பிராண்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு துணி வாங்குறதா இருந்தால் பீட்ருங்களா ஷர்ட் வாங்கலாமா? இப்போ இடம் வாங்குறதா இருந்தால் வந்து நம்ம செருப்பு வாங்குறதா பேட்டா செருப்பு பார்ப்போம். இப்போ வந்து தனிகைன்றது வந்து இந்த பிராண்டு கோமதி அம்மன் நகர். இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த கோமதி அம்மன் நகர் தான் போட்டிருப்பாங்க. ரெடில்ஸ் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், ஆவடி ஆகட்டும், எந்த இடத்துல வாங்கினாலும் இந்த பிராண்டுக்கு வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா சொத்து நல்லா தெளிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று, அதுவும் இல்லாமல் இவங்க கைராசி எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கோல்டு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கோல்டு ஏனிங்கன்னா வாங்கினீங்கன்னா 30,000 கொடுத்து வாங்கினா இப்போ எவ்வளோ போகுது? 32 மாதிரி ஏனினே தான் இருக்குமே. சொல்லி இறங்குற வேலையும் கிடையாது, ரீசேலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். இந்த சைட்டோட ஸ்பெஷல் தான் பார்த்தீங்கன்னா, இந்த சைட் எதுக்கு இப்போ இவ்வளோ சீக்கிரமாக வேலை முடியாமல் நம்ம கூட்டு வந்து காட்டிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் இப்போ ஒரு சைட் போட்டோம். வெறும் 40 ஃப்ளாட் போட்டோம். சில நிமிஷத்தில் சில மணி நேரத்தில் அந்த ஃப்ளாட்கள் சேல்ஸ் ஆகிட்டு விட்டது. இன்னத்துக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் வந்து நல்லா ப்ரைம் லொக்கேஷனில் இருந்தது. இப்போ வந்தவங்களாம் அன்றைக்கி வந்து சாப்பிட்டு தான் போனாங்களே, கேட்டு இடத்தெல்லாம் ஒன்றும் புக் பண்ணல. பாதி அன்றைக்கே முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு அவர் மதியானத்துக்குள்ளே எல்லாரும் வந்து வந்தவங்க வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து அவங்களாம் வந்து ஏமாந்துட்டு போன காரணத்தால் மன அதிருப்தியில் நம்ம வந்து சார் கிளியோட சேர்மேன் என்ன பண்ணார், என்ன இப்படி இருக்காங்களே நம்ம கஸ்டமர்லாம் ரொம்ப நம்ம இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட முழு முயற்சியால் இன்றைக்கி வந்து இந்த வேலை மும்முரமாக நடந்துட்டுருக்கு. இது ஒன்றும் ஒரு மாதம் கழிச்சு முடிய வேண்டிய வேலை, ரொம்ப மும்முரமாக செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வேலையை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 ரோடு இருக்குது. நல்ல ரோடோட அகலம் நல்லா இருக்குது உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் நல்ல 30 ரோடு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் இருக்குது, வெஸ்ட் ஃபேசிங் இருக்குது, நார்த்து சவுத்து நல்லா இருக்குது. ஃபார்ம் லேண்ட் மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு இயற்கை சூழலோடு இருக்குது. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ரெடியூஸ்லாம் பூச்சத்தி பேடுலாம் வந்து நம்ம சொல்லும்போது நிறைய பேர் சிரிச்சாங்க. நான் 100 ஸ்கொயர் ஃபீட்டா, 150 ஸ்கொயர் ஃபீட்டிங்கெலாம் யார் வருவாங்கன்னு. இன்றைக்கி ரெடியூஸ் பூச்சத்தி பேடு தாமிரப்பாக்கம் வரைக்கும் வந்துட்டாங்க. அது முடிஞ்சு இன்றைக்கி திருவள்ளூரும் போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கணும்னா திருத்தணி நகிரி வரைக்கும் தான் நீங்கள் போயிட்டுருக்கணும். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன், நிலத்தடி நீர், செல்ஃபோன் டவர் சிக்னலு. இந்த பக்கம் போனீங்கன்னா ஊத்துக்கோட்டை போயிடலாம். ஊத்துக்கோட்டையிலேருந்து அப்படி ரைட் எடுத்திங்கன்னா சத்தியவேடு, கவரப்பேட்டை, திருப்பதி போய்க்கலாம். இப்படி போனால் இப்படி இந்த பக்கம் போனோம்னா தாமரப்பாக்கம், ரெட்டில்ஸு அப்படியே போய்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போய்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல ப்ரைம் லொக்கேஷன், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல நேரம், வெறும் ஸ்கொயர் ஃபீட்டு, நிறைய ஆஃபர்லாம் காத்துட்ருக்கு உங்களுக்காக. இப்போ இருக்கிறது ஆஸ் யூஷுவல் இப்படியே, இது 1000 சொல்ல வேண்டிய ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம கஸ்டமர்களுக்காக வெறும் 774 ரூபா. இதில் நிறைய ஆஃபர்களும் உள்ளே வச்சுருக்காரு சார் கிளியோலன் சார். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஃப்ளாட்டில் என்னென்ன நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் ராசிக்கு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இந்த கோமதி அம்மன் நகரை நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நினச்சி, பசங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்லாம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவெல்லாம் ஒரு காலேஜ் முடிக்கும்போது ஒரு 10-12 இயர்ஸில் நல்ல ஒரு அப்சர்வேஷன் கிடைக்கும். 100% கேரண்டி. அதுக்கு நடுவில் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் மினிமம்? 600, 800, 1200, 2400, 5000, 10000, உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சார், லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, உங்களுக்கு இப்போ வாங்க வந்திருக்கீங்க, கஸ்டமர் ஐடிங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து நம்மள மாதிரி அவங்க சொல்லி சொல்லி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து தனிகையில் வந்து நம்ம இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தனிகையிலேயே வச்சிருக்கோம், வேற எதுலையும் போடாமல். கண்டிப்பாக நம்மளும் சொல்கிறோம், 4 நம்மளுக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏதோ நம்மளுக்கு ஒரு உதவி. ஸோ இப்பயே வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, போர்லாம் போட்டாங்க, ஈபிஐ கொடுத்துட்டேன்றாங்க. ஒரு வீடு தொடங்கி பால் நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தா அந்த மடல்லாம் வந்திருக்கு. ஓகே, கண்டிப்பாக பார்த்தோம். ஓகே, இங்கே கூட போர் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு போர் போட்டுருக்கு. ஓகே, 14 போர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபார்ம் லேண்டும் இருக்கு, சொல்லிக்கலாம், சொல்லிக்கலாம், வச்சுக்கலாம், வில்லாப்பேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல பண்ணுங்க, தங்கமாக வாங்குங்க, அதுக்கப்புறம் வளையலா, காதுக்கு கம்பலா, காலுக்கு கொலுசா, மோதிரமான்றதை நீங்கள் அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். முதல்ல கோல்டு வந்து வாங்குற மாதிரி ஒரு இடத்த வாங்குங்க, அதுக்கப்புறம் வில்லா போயிட்டா, டூ ப்ளஸ்ஸா, நீங்கள் என்ன பண்ண போறீங்களோ அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நீங்கள் பேசுனதுக்கு நன்றி. தேங்க்யூ, வணக்கம்.